Welcome to Pranimo Lifestyle. இன்னைக்கு ப்ரெனிமோ லைஃப்ஸ்டைலில் சூப்பரான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோங்க. மட்டன் கோஃப்தா, மட்டன் கோலா உருண்டை. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அரை கிலோ மட்டன் கைமா, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் கடையில் வாங்கும்போது. இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணுங்க. ஸோ நல்லா வந்து ரெண்டு வாட்டி ரன்னிங் வாட்டரில் நல்லா வந்து வாஷ் பண்ணணும். அதனால தான் நான் வாஷிங் ப்ராசஸ்லேருந்து எல்லாமே டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்லா வந்து அலசிக்கணுங்க. இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு. பாருங்கள் அந்த கலர் டிஃப்ரென்ஸே வந்து உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது இந்த கலர், இப்போ எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லிவிட்டு. இப்போ மசாலா இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். கசகசா 2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், பட்டை சின்ன துண்டு 3 கிராம்பு நான் காட்டியிருக்க அளவு, பொட்டுக்கடலை ஒரு 100 கிராம் அளவுக்கு வேணும், 1/2 கிலோ கைமாக்கு 100 கிராம் பொட்டுக்கடலை தான் அளவு, வரமிளகாய் 8 எண்ணம், 8 வரமிளகாய் எடுத்திருக்காங்க, நீட்டு வரமிளகாய் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி தேங்காய் வந்து 1/2 முடி தேங்காய், துருவன தேங்காய், 1/2 கிலோ கைமாவுக்கு 1/2 முடி தேங்காய் கரெக்டாக இருக்கும். இப்போது கல்லுப்பு வந்து பார்த்திங்கன்னா 1 கைப்பிடி அளவுக்கு அந்த மிளகாய் மேலே போட்டிருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் கடைசியாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இப்போ இந்த எல்லா மசாலாவையுமே கிரைண்டரில் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இந்த இடத்துல கீமா ஆட் பண்ணலை. ஸோ நான் வந்து கிரைண்டரோட நேச்சுரல் சவுண்ட் விட்டுருக்கேன், கே நல்லா கேளுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ வந்து மசாலாலாம் நல்லா அரைஞ்சாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்த கைமா வந்து ஆட் பண்ணிக்கலாம் கிரைண்டரில். மசாலா நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் தாங்க ஆட் பண்ணணும். அப்போ தான் அந்த கைமாவோட அந்த மசாலாலாம் கரெக்டாக போய் மிக்ஸ் ஆகும். ஸோ இது வந்து நான் பிகினர்ஸ்க்காக தான் இந்த அரைக்கிற வீடியோஸ் கூட ஃபுல்லாக வந்து காட்டியிருக்கேன். இது கூட இஞ்சி பூண்டு விழுது வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறாங்க, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணால் கூட இஞ்சி தனியாக, பூண்டு தனியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அரைக்கிறாங்கன்றது தான் காட்டியிருக்கேன். அதே மாதிரி என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நூல் மாதிரி வந்ததுன்னா அரைபல்லன்னு அர்த்தம், நல்லா அரைக்கணும். அதே மாதிரி தனித்தனியாக வந்ததுன்னா அரைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி கொழுப்பு இல்லாமல் வாங்கணும், மெயின் திங் வந்து கொழுப்பு இல்லாமல் கைமா வாங்கிக்கோங்க, இல்லைனா வந்து வடை கரெக்டாக வராது. இப்போ வந்து நல்லா அரைஞ்சதுனால கிரைண்டர் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அரைச்சதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இப்போ மசாலாவும் கைமாவும் நல்லா அரைஞ்சிருச்சு பாருங்கள். ஸோ சூப்பராக அரைஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்ச கைமாவில் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, சின்ன வெங்காயம் 10, கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, இது எல்லாமே பொடி பொடியாக கட் பண்ணி இதோட ஆட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா பால் மாதிரி, சின்ன சின்ன பால் மாதிரி நம்ம பிடிச்சிக்கலாம். ஸோ அதை எப்படி பிடிக்கிறாங்கன்றது தான் காட்டியிருக்கேன். ஸோ கொஞ்சமாக வந்து கீமா மிக்சர், இப்போ நம்ம கலந்த மிக்சரை எடுத்து நல்லா வந்து கையில் இந்த மாதிரியே உருட்டிக்கோங்க. ஸோ நானும் வந்து கையில் வந்து உருட்டி காட்டியிருக்கேன். சூப்பராக இருக்குல்ல பாலு. ஸோ இது மாதிரி எல்லா மிக்சர்லேயும் பால் செஞ்சுட்டு பார்க்கலாங்க. இப்போ எல்லா பால்ஸும் வந்து ரெடியாக இருக்குது ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஃப்ரை பண்ணிடலாமா? இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடுறதுக்காக வச்சுருக்கோம். ஷேப் நம்பர் 1, வடா ஷேப். ஸோ ஒரு சின்ன பால், நம்ம உருட்டி வச்ச பால் எடுத்து கையால் இந்த மாதிரி ஃப்ளாட்டன் பண்ணி விட்டுட்டு வடை மாதிரி தட்டி போட்டிங்கன்னா அது வந்து மட்டன் கட்லெட், மட்டன் வடை மாதிரி வரும். ஸோ அது வந்து ஷேப் நம்பர் 1. ஸோ இதில் ஒரு 4 எண்ணம் போட்டு காட்டுறேன். பார்த்திங்கன்னா ஒரு சைடு நல்லா வெந்திருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் வந்து திருப்பி போடுறாங்க. ஸோ திருப்பி போட்டு அந்த சைடும் நல்லா வேகட்டும். ஸோ
இப்போ ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. நம்மளுடைய மட்டன் வடா ஆர் மட்டன் கட்லெட் ஆர் மட்டன் கோஃப்தா ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஷேப் நம்பர் 2, பால் ஷேப். மட்டன் கோலா உருண்டான் அப்படின்னு சொன்னாலே வந்து உருண்டை ஷேப்பு தானேங்க. ஸோ அந்த ஷேப்பில் வந்து ஒரு செட்டு போட்டு எடுக்கலான்ட்டு அந்த செட்டும் போட்டு எடுத்தோம். ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பட் எந்த ஷேப்பில் போட்டாலுமே டேஸ்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வந்து வேக வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட மட்டன் கோஃப்தா, மட்டன் கோலா உருண்டை சூப்பராக இங்கே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் சொன்ன மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிரெனிமோ லைஃப் ஸ்டைலுக்கு.